வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எக்ஸலில் வந்து ஒரு லைன் சார்ட் பார்ப்போம். போன வீடியோவில் பார்த்துட்டு பார்த்தோம் ஒரு லைன் சார்ட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிக்கெட் ஸ்கோரு கம்பரிசனை பற்றி பார்ப்போம். ரெண்டு லைன் சார்ட் போட்டு எப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மொத்தம் மூணு காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு காலம் வந்து ஓவரு, அடுத்த காலம் வந்து ஏ டீமு, அது மாதிரி பி டீம்னு சொல்லி ரெண்டு காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து மூணு காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை, ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து ஓவர்னுடைய நம்பர் கொடுத்துட்டேன். ஒன்றுலேருந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து வரைக்கும் ஓவர் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது காலத்தில் வந்து ஏ டீமினுடைய ரன்னு கொடுத்துருக்கேன். மூணாவது காலத்தில் வந்து பி டீமினுடைய ரன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த மூணு காலத்தையும் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு லைன் சார்ட்டு கிராஃப் ஒன்று வரைய போகிறோம். இது எதை பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் ஸ்கோர் கம்பரிசனை பற்றி. ஓகேங்களா? சரி, எப்படி வந்து இப்போ ஒரு கிராஃப் வரையிறதுனா, இப்போ இந்த இடத்துல வச்சிங்க கர்சரை, வச்சுக்கிட்டு நேராக நீங்கள் இன்சர்ட்டுக்கு போயிட்டு இந்த மெனுவில் போய், அதாவது இந்த டேபிளில் போய் இன்சர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லைன் சார்ட்னு இருக்கும். இந்த லைன் சார்ட் இருக்கும், ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வருது பாருங்கள், டூ டி லைன் அந்த ஃபஸ்ட்டு இது வருது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எம்டியாக ஒரு பாக்ஸ் ஒன்று வந்துடும். ஓகேங்களா? இந்த பாக்ஸை கொஞ்சம் சின்னது பண்ணிப்போம், ஏன்னா அந்த டேட்டாஸ்லாம் தெரிய மாட்டேங்குது, அதனால் சின்னது பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொண்டு வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு கிராஃப் வந்து வரைய போகிறோம். இப்போ எப்படி வரையிறதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இருக்குது, இதில் டேட்டாஸ் எதுவுமே நம்ம ஒன்றும் ஆட் பண்ணலை, ஒரே ஒரு லைன் சார்ட்டு கிராஃபை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், டேட்டாஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். டேட்டாஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, இந்த இடத்துல உடைய கர்சரை வச்சுக்கிட்டு மோஷனுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செலக்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளோட்டிங் டூல் பாரில் செலக்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செலக்ட் டேட்டா சோர்ஸ்னு சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், அதில் ஆட் இந்த இருக்க பாருங்கள், ஆட் இருக்கு பாருங்கள், ஆடை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நேம் கேட்குது, அதில் என்ன நேம் கொடுக்குறீங்க, ஓவர் இந்த இருக்க பாருங்கள், ஓவர் அதனுடைய டைட்டில் இந்த இடத்துல கொடுத்துருங்க, ஓவர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து இந்த கீழே இருக்குது பாருங்கள், இந்த வேல்யூன்னு கடுத்து பாருங்கள், இந்த வேல்யூவில் வந்து என்ன கொடுத்துட வேண்டியது, இந்த வேல்யூ அப்படியே கொடுத்துட வேண்டியது, அதாவது ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள வேல்யூ கொடுத்துட வேண்டியது. அப்போ அதை வந்து எம்டி பண்ணிங்க, இந்த செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேக் ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். இப்போ இந்த ஏரியாவை அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்க வேண்டியதான், எது வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அது வரைக்கும் இங்கே ட்ராக் பண்ணிக்க வேண்டியது, அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்க வேண்டியதான். ட்ராக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன செஞ்சாச்சு, ஓவர் வந்து ஓவர்ஸு வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த டைட்டில் என்னென்னா ஏ டீமு. அப்போ ஏ டீமு திருப்பி இந்த ஆடை கிளிக் பண்ணுங்கள். ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கேட்குது, இந்த இடத்துல வந்து ஏ டீம்னு கொடுத்துருங்க, நேம் கேட்குது, ஏ டீம்னு சொல்லி கொடுத்துருங்க. கீழே வந்து வேல்யூ கேட்குது, வேல்யூ வந்து பேக் பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி இங்கே போயிடுங்க. இது அப்படியே அந்த ஏ டீமினுடைய வேல்யூ அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க, செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன செஞ்சாச்சு, ஓவரை வந்து ஆட் பண்ணியாச்சு, அதே மாதிரி ஏ டீமை வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ ஆடு கொடுங்க. இப்போ அடுத்தது பி டீம், இந்த இடத்துல பி டீம்னு கொடுத்துருங்க. பி டீம் கொடுத்துட்டு கீழே வந்து வேல்யூ வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ அப்படியே வந்து ஆட் பண்ணிங்க, இந்த வேல்யூ வந்து அப்படியே ஆட் பண்ணிங்க, பி வேல்யூ அப்படியே ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட வேண்டியது. ஓகே கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. இங்கே கொடுத்தோன்னே மூணு பார் ஓடுது பாருங்கள். எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பாரை மட்டும் அப்படி ஜஸ்ட் செலெக்ஷன் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துருக்கோம், நமக்கு தேவை கிடையாது. இப்போ இதுதான் கிராஃப், இந்த ரெண்டு லைனும் எடுத்து பார்த்தீங்களா, இதுதான் கிராஃப். இப்போ வந்து இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் வந்து கிராஃப் உங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் வரைஞ்சி பார்த்துருப்பீங்க, கிராஃபை வந்து படிச்சிருப்பீங்க. அதில் வந்து என்ன இருக்கும், ஒரு கிராஃப் பேப்பரில் வந்து எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ் சொல்லுவாங்க, கிடைமட்டமாக உள்ளது என்ன சொல்லுவாங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, வெர்டிகலாக உள்ளதுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து கிடைமட்டமாக உள்ளதில் என்ன இருக்குன்னா ஓவர் இருக்குது. இந்த ஒன்று ரெண்டு மூணு, ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ஓவர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், வெர்டிக்கலாக உள்ளது என்ன இருக்குதுன்னா ரன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ரன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரெண்டு லைனும் போதும். இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இந்த ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த ப்ளஸ் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் டேட்டாஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், ஆக்சிஸ் டைட்டில்னு இருக்கு பாருங்கள், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைட்டில் வந்துடும், வந்துருச்சு பாருங்கள். இது என்னென்னா இப்போ இங்கே என்ன கொடுப்பீங்க, அதை போய் நீங்கள் ரன்ஸ், இது வந்து ரெண்டு தானே ரன்னு கொடுத்துட வேண்டியது. அதுமாதிரி இந்த இடத்துல என்ன கொடுப்பீங்க, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு
இதை போய் செலெக்ஷன் பண்ணிங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிட்டு இதில் வந்து ஓவர், ஓகேங்களா. அடுத்து இந்த கிராஃபுக்குன்னு ஒரு டைட்டில் கொடுக்கணும். இந்த கிராஃபுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். இப்போ என்ன கொடுத்தாச்சு, எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தாச்சு, ஒய் ஆக்சிஸ் கொடுத்தாச்சு. இந்த கிராஃபுக்கு டைட்டில் கொடுக்கணும். என்ன செய்யணும், இந்த ப்ளஸ் வருது பாருங்க, இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க டைட்டில், சார்ட் டைட்டில் இருக்கு பாருங்க, சார்ட் டைட்டில், அதை போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா மேலே வந்துடும். இந்த இடத்துல வந்து என்னென்னு கொடுத்துட வேண்டியது, ஓகேங்களா. அந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ ஹெட்டிங் கொடுத்தாச்சு, ஒய் ஆக்சிஸ் கொடுத்தாச்சு, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே ரெண்டு லைன் வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு லைனும் எதை மென்ஷன் பண்ணதுன்னு கொடுக்கணும். ஏ டீம் எந்த எந்த கலரு, அதே மாதிரி பி டீம் எந்த கலரு. அப்போ அதே மாதிரி எடுத்து அந்த கிராஃப் அப்படி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ளஸ் வரும். இந்த கிராஃப் அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் வரும். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க பாருங்கள் லீஜன் இருக்கு பண்ணுறது பாருங்க, லீஜன் கொடுத்தீங்கன்னா உடனே இந்த வந்துடும். ஏ டீம் வந்து இந்த கலரு, பி டீம் வந்து இந்த கலர்னு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஓகேங்களா. இது முடிஞ்சு, இது வரைக்கும் முடிஞ்சு. இப்போ என்ன போட்டாச்சு, கிரிக்கெட்டினுடைய டைட்டில் பார்த்தாச்சு, அதாவது இந்த சார்ட்டினுடைய டைட்டில் போட்டாச்சு, ஒய் ஆக்சிஸ் போட்டாச்சு, எக்ஸ் ஆக்சிஸ் போட்டாச்சு, அதே மாதிரி ரெண்டு லைனும் எந்த சாரி ரெண்டு இந்த கலரும் வந்து எந்த டீமை குறிக்குது, ஏ டீமு பி டீம்னு அதுவும் பார்த்தாச்சு. அவ்வளோதாங்க அந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த கிராஃபை வந்து இந்த சின்னதாக இருக்கிறதால இப்படி தெரியுது. இப்போ பாருங்கள் இந்த கிராஃபை கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, ஓகேங்களா. அந்த கிராஃபை கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இதில் டேட்டா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு நம்பர் எப்படி டேட்டா வருது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டு லைனு, ஒரு லைனை வந்து ஏ டீமு, இன்னொரு லைனை வந்து பி டீம். இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், ஒரு கிரிக்கெட்டு ஸ்கோர் கம்படிஷனுடைய சார்ட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து எக்ஸலில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. இதில் டேட்டாஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். அந்த ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த இருக்கு பாருங்க, டேட்டா லேபிள்னு கொடுத்தீங்கன்னா அந்த லேபிள்ஸ்லாம் தூக்கி போட்டுரும். இந்த போட்டுடுச்சு பார்த்தீங்களா, அந்த லேபிள்ஸ் எல்லாமே இங்கே போட்டுரும். நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டு 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 லைனும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படி காட்டுது, அதனால் அது தேவையில்லை, அதை விட்டுடுங்க. அது நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா. இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றிங்க.